మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ అలైడ్ హెల్త్ సైన్సెస్ బిఎస్సి టెక్నాలజీ కోర్సెస్ అప్లై నౌ. கர்நாடகால பானிபூரி கடைகள்ல எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல ஆய்வு மேற்கொண்டதுல அது கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகள் அதுல இருக்கிறதும் அது இல்லாம கலர்ஸை கொண்டு வரதுக்காக ரசாயன நிறமிகள் சேர்க்கறதும் தெரிய வந்திருக்கு. சில மாதிரிகள்ல இது மனிதர்கள் உட்கொள்றதுக்கு தகுதியற்றது அப்படிங்கிறதும் ஆய்வு முடிகள்ல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த சூழல்ல கர்நாடகால தொடர்ந்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானிபூரி கடைகளை என்ன மாதிரியான ஆய்வு மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற சம்பந்தமா நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். கர்நாடகாவில் இவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இப்போ வந்து வெளிவந்திருக்கு. இப்போது சமீப காலமாக தான் நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய்களில் நிறமிகள் இருக்கிறது வெட்டப்பட்டமைன் வந்திருக்கிறது அதனால் வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ பானிபூரிங்கிறது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. சேட் ஐட்டம்ஸ்லேயே பெஸ்ட்டானது ஒன்றுலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அதில் இப்படி ஒரு கேன்சர் உருவாக்குறதுக்கான காரணிகள் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்கா? அதான் பானிபூரின்றது ஒரு நல்ல ஃபுட்டு தான், அது எல்லாம் பிரச்சனையே இல்லை. உண்மையிலேயே என்ன பார்த்தோம்னா அது வந்து பேசிக்காக வெஜிடேரியன்லேருந்து பண்ணுறது தான். மேக்ஸிமம் மைதால பூரியும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அது வந்து பானி வந்து பார்த்தோம்னா ஒரு கொத்தமல்லி புதினா அதுமாதிரி ரைஸ் பண்ணுறது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் எதில் பிரச்சனை வருதுன்னா ரெண்டு விஷயத்தில் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த கேன்சர் வர்றதுக்கு காரணம் ஒன்று அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய மசாலா. ஏன்னா மசாலாவில் ஏற்கனவே நமக்கு வந்து கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி நிறைய பிராண்ட்ஸை வந்து இப்போ வந்து பேன் பண்ணியிருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஐ. ஒன்று அதில் இருக்கலாம். ரெண்டாவது இந்த பானி, இந்த பானின் தயார் பண்ணுறப்போ அந்த எவ்வளோ தான் நம்ம வந்து கொத்தமல்லி ஆகட்டும் புதினாவாகட்டும் நீங்கள் நிறைய அரைச்சி கூட போட்டிங்கன்னா அந்த கலர்னு வராது அவ்வளோ சீக்கிரத்தில், அந்த க்ரீனிஷ் வராது, லைட் க்ரீன் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக நிறமூட்டி அதில் ஆட் பண்ணுவாங்க. ஆப்பிள் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீன் இருக்குது, அது வந்து நம்ம எப்படி ரொடமின் பீல வந்து அந்த யூஸ் பண்ணாங்களோ அதே போல் இந்த க்ரீன் கலரும் ஒரு டை தான். அது வந்து ஃபுட் ப்ராடக்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அதை போட்டாங்கன்னா ரொம்ப கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப இது இருக்கும். ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சுவையூட்டிகளும் நிறையா ஆட் பண்ணுறாங்க. நிறைய பண்ணுறப்போ அந்த அந்த சுவையூட்டிகள் திரும்ப திரும்ப நம்ம அவங்க நிறைய ஆட் பண்ணால் இது ரெண்டுக்கு தான் மெயினாக நாங்கள் வந்து கேன்சர் வர்றதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படின்றத நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஸோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை முழுக்கவே நான் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலிமா எல்லாமே எல்லா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்னையில் வந்து சாம்பிள்ஸ் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதேமாதிரி ஏன்னா இப்போ ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் அவங்க நிறைய பேர் வெளியே வருவாங்க, பீச் ஓரத்துலலாம் இந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ இப்போல்லாம் நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த போயிட்டு நாங்கள் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். ஸோ பார்த்துட்டு இதுலேயும் நம்ம சென்னையிலையும் இது மாதிரி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பானிபூரினாலே இப்போ நீங்கள் குறிப்பிடும் போதும் மெரினா மாதிரி கடற்கரை தெரு ஓரங்களில் இருக்குது. இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கொண்டு வரப்போ அது வந்து நிறைய ஹெல்த்தியானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தா நம்ம பெரிய கடைகள்லையுமே வந்து ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்களையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அடிக்கடி நீங்கள் மேற்கொள்ள ஆய்வுகள்லையுமே வந்து மீட் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறது தெரிய வருது. ஸோ நீங்கள் இப்போது எய்ம் பண்ணுறது ரோட்டோர கடைகள் மட்டும்தான் செக் பண்ண போகிறீங்களா, இல்லை பெரிய பெரிய ஷாப்ஸ்லையும் போய் பார்க்க போகிறீங்களா? ஹோட்டல்ஸில் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே பார்க்க போகிறோம். ஈவன் நாட் ஓன்லி கடையில் இல்லை, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குமே நாங்கள் வந்து டீம் வந்து அலாட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கேயுமே சாம்பிள்ஸ் எல்லாம் தான் எடுக்க போகிறோம். நம்ம வந்து சின்ன கடைகள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போ பெரிய கடைகளில் எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா அவங்க வந்து தே ஆர் ட்ரெயின்டு எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணணுன்றது அல்லது எப்படி ப்ரிப்பரேஷனில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு தெரியும். இப்போ நம்ம தெருவோர கடைகளில் தான் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நம்ம ஏழை மக்களாகட்டும் நம்ம நடுத்தர மக்களாகட்டும் அவங்க எல்லாமே சாப்பிடக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாம் பீச்சுக்கு போனீங்கன்னா அவ்வளோ பேரும் ஆசையாக வாங்கி சாப்பிடக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது. ஸோ அதை நமக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு 60-70% நான் அதில் கான்சன்ட் பண்ணிவிட்டு பெரிய கடைகளுக்கு எந்தெந்த கடைகள் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த கடைகளுக்கு. ஏன்னா இன்றைக்கி சென்னை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, சும்மா கொஞ்சம் நஞ்சம் கடை கிடையாது. நம்ம வந்து வடநாட்டு இந்தியர்கள் பார்த்தோம்னா நமக்கு நார்த் மெட்ராஸில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆசையாக அவங்க வந்து வாங்கி சாப்பிடக்கூடியவங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வர பண்ணணும். இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் இந்த நிறமிகள் மூலமாக உடலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இது ரொடமின் பீம் மாதிரி தான். இப்போ நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலாக நம்ம பாடி விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து இந்த நிரம்பி போகாது வெளியே, புரியுதுங்களா? அது உடலுக்குள்ளேயே இருக்கும். பாடி வந்து கிட்னியும் எக்ஸ்க்ரீட் பண்ண தெரியாது, மோஷனில் போகாமல் நம்ம லிவரில் போய் தங்கிக்கும். ஸோ லிவரில் தங்கிக்கிச்சுன்னா அந்த இடம் அந்த அந்த லோக்கலில் இருக்கிற டிஷ்யூ எல்லாமே சாவடிச்சிடும், லைக் புண்ணு பண்ணிடும். அந்த புண்ணு பண்ணி ஆறாத புண்ணாக இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் போதும், அந்த இடம் வந்து கேன்சர் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து லாங் டேர்மாக இருக்கும். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பதம் வயிறு எரிச்சல், வாமிட்டிங், டயரியா, இது இட் மேபி இது இது இதனால கூட டைன்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த பானிபூரின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே கோல்டு ஐட்டம்,
இந்த பூரி சில்லுன்னு தான் இருக்கும், சூடுத சூடாக போடப்படல, அந்த மசாலா சில்லுன்னு தான் இருக்கும், பானி அந்த அதுவும் தண்ணி, அந்த சட்னி கட்டி வச்சுருப்பாங்க அதுவுமே வந்து வெளியே தான் இருக்கும். ஸோ எல்லாமே சில்லுன்னு இருக்கப்போ அந்த கை யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம், அது பானைக்குள்ள அப்படியே கையை விட்டு விட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அண்ட் ஹைஜீனிக்காகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்முக்காக வரும், லாங் டேர்முக்கு பார்த்தோம்னா அந்த டை வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் உண்டு பண்ணலாம். அல்லது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி மசாலா அவங்க யூஸ் பண்ணாங்க, சாட் மசாலா யூஸ் பண்ணுவாங்க, அதுலேயும் அதில் மிக்ஸ் பண்ணி இதில் வந்திருந்தால் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்த்த உடனே மக்கள் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இதுக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப 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 சார் ரேர் தான். பட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு, பானி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா நம்ம சந்தேகப்படலாம். நமக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அரைச்சி ஊற்றி பாருங்களேன், உங்களால் அந்த க்ரீன் கலர் கொண்டு வர முடியாது. பட் இந்த கலர் ஆட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக கலர் வரும். ஸோ அதில் இந்த வெங்காயம் இந்த பூந்தியெல்லாம் போட்டு கொடுத்தான்னு வச்சுங்களேன், அது சுவையாகவும் இருக்கும். சுவை ஒட்டிக்கலாம், அது இல்லாமல் எம்எஸ்டியும் அதில் ஆட் பண்ணுவாங்க, அந்த சுவைக்காக எம்எஸ்டியை நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணுற வச்சா பார்த்திங்கன்னா சுவையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த பானிபூரி நல்லாயிருக்கும், இவங்க ஹேண்டில் பண்ணுறது ப்ரிப்பரேஷன் நம்ம அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இவ்வளோ நேரமே நடக்கல, நேர்த்தியான பதில்கள் கொடுத்த நன்றி சார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.